எல்லாருக்குமே வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டாவது வாங்கணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து சொந்தமாக ஒரு இடத்துல போய் இருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஆசைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தில் வந்து இடம் இருக்கும், பிரித்து தர மாட்டாங்க, ஏமாற்றி இருப்பாங்க. ஸோ நிலம் சார்ந்த தோஷங்கள் என்பது இருக்கும். ஒரு பக்கம் இருக்கும், அனுபவிக்க முடியாது, ஏதாவது வழக்குகள் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகளில் வந்து மாட்டிகிட்டு இருக்கும். அல்லது நம்ம வந்து விற்கணும்னு நினைப்போம், கடனில் ஒரு சிக்கலில் வந்து மாட்டிகிட்டு இருப்போம், அல்லது இதுவே தூரமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது, விற்றுட்டு வேறு இடத்துல வாங்கணும்னு நினைப்போம். இப்படி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் இருக்கும், அதை வந்து நெருங்கவே முடியாது, அல்லது இருக்கும் அதை வந்து அனுபவிக்க முடியாது, மாற்றணும் அப்படின்னு நினைப்போம் அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழல்கள் என்பது பரவாயில்ல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். நேற்றைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ கடனில் மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்த விற்றா தான் நான் வந்து மீண்டு வர முடியும், இப்போ என்ன நான் விற்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நேற்று ஒரு நிறைய ஐடியா கொடுத்தவர், சரிங்க நீங்கள் என்னென்ன மாதிரி பண்ணுங்க நிச்சயமாக வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தா. அவர் என்னன்னாருன்னா நாளைக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து ஜாதகம் செய்யும், நாளைக்கு வந்து லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, என்னால் முடியாது, நீங்கள் வந்து திங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நாளைக்கு எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, ஸோ அதனால் வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து போட்டுடலாம், அப்பாயின்மெண்ட் போட்டுடலாம். ஏங்க இந்த மாதிரி நிறையா சொன்னீங்களே, நல்லா ஏற்கனவே நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படியே வந்து லைவில் வந்து பேசுனீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாரு. சரி அப்படியா, சரி பேசிடுவோம் அப்படின்னு ஒரு டாபிக் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னென்னா பூமி வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டிடம் வாங்க விற்க, அதே போல் அதில் இருக்கிற தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் மொத்தத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாயை வந்து பலப்படுத்தணும். சில ஜாதகங்களில் செவ்வாய் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கார், கொடுக்க மாட்டார், ஒரு இடம் வாங்குற வாய்ப்பு கிடைக்காது, வீடு கட்டணும்னு நினைப்போம் கட்ட முடியாது. சில ஜாதகங்களில் செவ்வாய் வந்து கொடுத்துருப்பார், ஆனால் அதிக பலம் இல்லாததுனால அதை வந்து அனுபவிக்க முடியாது, அடுத்தது வந்து விற்கணும் அப்படின்னா விற்க முடியாது, மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியாது, வழக்குகள் பல வருஷமாக நடந்துகிட்ருக்கோம், இன்றைக்கி தான் இது முடியறது அப்படின்ற ஒரு நிலை வந்துருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து செவ்வாய் அப்படின்ற கிரகத்தை வந்து பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் தான் வந்து பூமிக்காரங்கள், பூமி அப்படின்னா நிலம். ஸோ பூமி யோகத்தை நம்ம நிறைவாக அனுபவிக்கணும், ஒரு நிலை யோகத்தை வந்து நம்ம நிறைவாக அனுபவிக்கணும் அப்படின்னா செவ்வாயை வந்து பலப்படுத்தணும். ஓகேவா? இப்போ செவ்வாயை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா செவ்வாயினுடைய அதிதேவதைகள் தெய்வங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். செவ்வாயினுடைய அதிதேவதை யார் அப்படின்னு பார்க்கும்போது முருக பகவான், செவ்வாய்க்குரிய தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது முருகன், நரசிம்மர், அதே போல் பார்த்தீங்கன்னா பூமிநாதேஸ்வரர், பூமாதேவி, மகளாமுகி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாள், இவங்கெல்லாம் வந்து ஒரு வித நிலத்துடன் தொடர்புடைய ஒரு தெய்வங்கள். செவ்வாயை வந்து பலப்படுத்த நமக்கு முன்னோர்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு தெய்வங்கள். எங்களுக்கு ஆலயங்கள் என்பது நிறைய இடங்கள் இருக்குது. சரி இதையெல்லாம் பலப்படுத்தணும் அப்படின்னா முதல் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வந்து உதாரணத்துக்கு முருகன், முருகன் வந்து நிலத்துக்குரிய தெய்வம், பூமிக்குரிய தெய்வமாக இருந்தாலும் முருகனில் வந்து அதிக பலம் வாய்ந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திருச்செந்தூர் முருகன் தான், திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் தான் வந்து அதிக பலம். ஸோ அவரை போயிட்டு நம்ம வந்து பார்க்கறது தான் வந்து புத்திசாலிகள். ஸோ அவரை போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நமக்கு இரட்டிப்பு நற்பலன்கள் வந்து கிடைக்கும். அது என்ன இரட்டிப்பு நற்பலன்கள் அப்படின்னா, ஒரே நேரத்தில் செவ்வாயையும் பலப்படுத்த முடியும், குருபகவானையும் பலப்படுத்தும். ஏன்னா திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் என்பது செவ்வாய்க்குரிய ஸ்தலமாக இருந்தாலும் முருகனுடைய ஸ்தலமாக இருந்தாலும் அது குருஸ்தலம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து, குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு கட்டுப்பட்டவர். அங்கே முருகனை தேடி வரக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே வந்து அவர் வந்து கட்டளையிட்டிருக்காரு, என்னை தேடி யார் வராங்களோ எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ அத்தனை செல்வ வசதிகளையும் வந்து நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரு பகவானுக்கு வந்து கட்டளையிட்டிருக்காரு. அப்போ நம்ம வந்து திருச்செந்தூர் முருகனையும் வந்து தரிசனம் பண்ணும்போது ஒரே நேரத்தில் செவ்வாயையும் பலப்படுத்த முடியும், குரு பகவானையும் வந்து பலப்படுத்திக்க முடியும். ஸோ குரு பகவான் பலமாக இருந்தால்தான் நம்ம வந்து ஒரு இடம் வந்து வாங்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ இடம் பணம் வேணும் இல்லையா, எங்கே சுற்றுறாலும் பணம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்து தான் ஆகணும். அப்போ இருக்கிறதுலேயே பெட்டர் வந்து என்ன கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தரிசனம். ஸோ வந்து இதை எப்போ பண்ணுனா நல்லது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. திருச்செந்தூர் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம பாடு நினைச்ச நேரங்களில் வந்து கிளம்பிடக்கூடாது, முருகன் கோயில் தானே அப்படின்னு நினைச்ச நேரத்தில் போங்க, நல்லது நடக்கும். ஆனால் வந்து
அந்த நல்லதனுடைய அளவீடுகள் என்பது மாறிடும். செவ்வாய்க்கிழமையில் முருக தரிசனம் பண்ணலாம், பொதுவாக வளர்பிறை தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் பண்ணலாம், கரெக்டாக. செவ்வாய் ஓரையில் வந்து சிலர் பேர் பண்ணுவாங்க. அதுபோல் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிசம் சித்திரை அவீட்டத்தில் போய் ஒரு சிலர் வந்து பண்ணுறது இருக்குது. அப்புறம் வந்து முருகன் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை விசாகம் அதில் போய் பண்ணுறதும் ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்குது. இதையெல்லாம் இருந்தால் கூட ரொம்ப பவர்ஃபுல்லானது என்னன்னு கேட்டிங்கன்னா, திதி நித்திய ராமயோகம் கரணம் அதுக்குள்ளே வரணும். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னா கூட இதை வந்து விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ரெண்டு முறை அந்த வீடியோஸை பார்த்து அதை எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே இதெல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் 100% ஜோதிட பலன்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து எப்போ போகணும் அப்படின்னா, சூலம் வரியான் வைதிரிதி நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போதோ, சூலம் வரியான் வைதிரிதி ராமயோகம் நடைமுறையில் இருந்து பவகரணம் நடைமுறையில் இருக்கணும். ரெண்டு நல்லா இருக்கும். சூலம் வரியான் வைதிரிதி சூலம் நாமயோகம் பவகரணம் அன்னைக்கு, வரியான் நாமயோகம் பவகரணம், வைதிரிதி நாமயோகம் பவகரணம். இந்த சூலம் நாமயோகம் வரியான் நாமயோகம் வைதிரிதி நாமயோகம் 9 ஒரு முறை வந்துட்டே இருக்கும். அப்படி ரெண்டு கலந்து வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் போயிட்டு அந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணலைங்க அப்படின்னா இரட்டிப்பு நற்பலன்களை ஒரே நேரத்தில் நம்மால் வந்து பெற முடியும். அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 100% நற்பலன்களை வந்து நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா? அதனால் அந்த மாதிரி பண்ணு. இப்போ அடுத்தது நரசிம்மர், அவரும் வந்து ஒரு பூமிக்குரிய தெய்வம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அவரும் வந்து ஒரு பூமிக்குரிய ஒரு தெய்வம், அவரை போயிட்டு நம்ம எப்போ தரிசனம் பண்ணால் நல்லது? இப்போ நான் நரசிம்மர் அப்படின்னாலே வந்து ரொம்ப பிரபலமான நரசிம்மர் யார் அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த சுற்றுவட்டாரத்தில் பார்க்கும்போது நாமக்கல் நரசிம்மர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நரசிம்மர். ஸோ இப்போ வந்து அவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ பண்ணணும் அப்படின்னா, சுகர்மம் சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகம், கரெக்டுங்களா? சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகம் இந்த மூணு நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது அல்லது பவகரணம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் நாமக்கல் நரசிம்மரை போயிட்டு தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நற்பலன்கள் என்பது டக்குனு கிடைச்சிடும் நமக்கு. இப்போ அடுத்தது பூமிநாதேஸ்வரர். பூமிநாதேஸ்வரர் கோவில் வந்து நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம்னு பார்க்கும்போது நம்ம புதுக்கோட்டை செவ்வலூரில் இருக்கக்கூடிய பூமிநாதேஸ்வரர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூமிநாதேஸ்வரர். ஸோ அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர்மம் சித்தி பிராமியன் நாமயோகம் இருக்கணும், அதே நேரத்தில் மணிசைக்கரணமும் நடைபெற்று இருக்கணும். உதாரணத்துக்கு சுகர்மம் நாமயோகம் மணிசைக்கரணம், அல்லது சித்தி நாமயோகம் மணிசைக்கரணம், அல்லது வந்து பிராமியன் நாமயோகம் மணிசைக்கரணம், கரெக்டாக. அந்த மாதிரி இருந்து போனீங்க அப்படின்னா அவருடைய அனுகிரகம் வந்து முழுமையாக டக்குன்னு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் பூமி தோஷம் ஏதாவது இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க கிழக்கு ஈசானிய மண்ணினுடைய ஈசானிய பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். நமக்கு பூமியில் ஏதாவது தோஷம் இருக்குது, பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கூட மண் எடுத்துகிட்டு போய் பூஜை போடுவோம், அதை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அந்த நிலம் முழுவதும் தூவிடும்போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும், அது நடக்கும் கிடைக்கும், அந்த நிவர்த்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது நினச்ச நேரத்தில் நீங்கள் வந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி இந்த சுகர்மம் நாமயோகம் மணிசைக்கரணம், சித்தி நாமயோகம் மணிசைக்கரணம், அதே போல் பிராமியம் நாமயோகம் மணிசைக்கரணம், இந்த மாதிரிலாம் இருந்து போனீங்க அப்படின்னாக்க அந்த தோஷ நிவர்த்தி நமக்கு வந்து உடனே கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பூமாதேவி. பூமாதேவி தரிசனம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்துடன் பவகரணம் வந்து வரணும். ஒரு அதிகண்ட நாமயோகத்துடன் பவகரணம், அல்லது வஜ்ரம் நாமயோகத்துடன் பவகரணம், அல்லது சுப்பிரம் நாமயோகத்துடன் பவகரணம், இதெல்லாம் வரும்போது அந்த தரிசனம் எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து சரியாகும். கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூர்லேயே பாருங்கள் பூமாதேவி கோவில் இருக்குது, அதை பண்ணிக்குவோம். இப்போ அடுத்தது உலகளந்த பெருமாள் நிறைய இடங்களில் இருக்கார். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் ரொம்ப பிரபலமான ஒரு கோவில், பல வருடங்கள் பழமையான ஒரு டெம்பிள், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து பூமி யோகத்தை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் நடைபெறல இருக்கும்போது பிரீத்தி நாமயோகம் பவகரணம், விருத்தி நாமயோகம் பவகரணம், அல்லது சிவம் நாமயோகம் பவகரணம், கரெக்டாக இதெல்லாம் இருக்கும்போது போனீங்க அப்படின்னாக்க
100% பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து நமக்கு வந்து தோஷ நிவர்த்தி என்பது கிடைச்சிடும். இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, ஒரு நிலம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய், பணத்துக்குரிய கிரகமான குரு பகவான், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான கிரகம் வந்து புதன் சூரியன். ஸோ இந்த கிரகங்கள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கிற மாதிரி ஒரு முகத்தை இதை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ எல்லாம் கலந்து வரும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து திதியோகரணத்தின்படி சுபமுகூர்த்தம் எடுக்கக்கூடிய வகுப்பு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும், அல்லது ஏற்கனவே நடந்த வகுப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதே நீங்கள் பார்க்கும்போது அது வந்து புரியும் கரெக்டாக. இதில் வந்து என்னென்னா போர்டு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தனி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லேண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா எப்படி எப்படி கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது அதை அப்புறம் தடையப்படுத்தணும். அதே ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா குரு செவ்வாய் சனி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும். வழக்குகள்லேருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னாலும் குரு செவ்வாய் சனிலாம் நல்லா இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வராகர் வராகி முனியப்பன் ஐயனார் கருப்பன் வீரபத்திரன் இந்த மாதிரி வழிபாடுகளை வழக்குக்கு உண்டான கிரகம் வந்து சனி பகவான், அவர் தான் வந்து நீதிமான். நீதி நம்ம பக்கம் வரணும் அப்படின்னா நீதி நம்ம பக்கம் கிடைக்கல பல வருடங்களாக இழுத்துட்ருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து பலம் இழந்து இருப்பார், கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருப்பார். ஸோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் அவர் வந்து பலம் பெறும்போது, ஸோ அல்லது அவருக்கு வந்து எந்த திதி எந்த நித்தி நாமகம் கரணத்தில் போய் வழிபாடு பண்ணால் பலம் அடைவார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது, அதன்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பலம் அடைஞ்சிருவார். ஸோ வகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வர 15ஆம் தேதி திதியோகரணத்தில் பலன் பரிகாரங்கள், அது இல்லாமல் தசாபுத்தி சுட்சிமங்கள், தசாபதி பலன்களை எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்ற சூட்சமங்களோட நடத்தப்படுறோம் இப்படி வகுப்பு. இது வந்து வர 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி நடக்குது. கட்டணம் வந்து 1200 ரூபாய். தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் வகுப்பு நடக்கும். ஜூம் மீட் ஆன்லைனில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வகுப்புக்கே வந்து கலக்க முடியல அப்படின்னாலும் வீடியோ வாங்கிக்கலாம், அன்னன்னைக்கு வீடியோ சொந்து வந்துடும். இதனுடைய ரேட் வந்து வெறும் 1200 ரூபாய் மட்டுமே, சரிங்களா? இதுக்கு நீங்கள் வந்து ஜோசியராக இருக்கணுன்ற தேவையில்லை, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே நீங்கள் உள்ளார வரலாம். பேசிக்கிலேருந்தே வந்து கரெக்டாக வந்து சுவிட்சமங்கல் வரை ஹையர் வரையுமே உங்களுக்கு வந்து அந்த பாடத்திட்டத்தில் சொல்லிடுவோம். அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக வந்துடலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 9384-222-98 இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அதேபோல் திதியோகரணத்தில் பலன் பரிகாரங்கள், திதியோகரணத்தில் சுபமுகூர்த்தம், திதியோகரணத்தில் வந்து மருத்துவ ஜோதிடம், திதியோகரணத்தில் வந்து திருமண பொருத்தம், திதியோகரணத்தில் வந்து பிரசன்னம், திதியோகரணத்தில் வந்து நியூமராலஜி, திதியோகரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வாஸ்து சாஸ்திரம், எதுவாக இருந்தாலும் டாபிக் வந்து ஏதோ ஒரு வகுப்பு வந்து மாதத்தில் நடந்துட்டு தான் இருக்கும். போன மாதம் வந்து நியூமராலஜி வகுப்பு நடந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தன்னுடைய வங்கியினுடைய பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் பாஸ்வேர்டு, அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்னுடைய பாஸ்வேர்டெலாம் வந்து அதிர்ஷ்டமான நம்பரை வந்து கொண்டு வந்து எல்லாம் பயன்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு 20 நாள் ஆச்சு, எல்லாருமே கூப்பிட்டு ரிப்ளை கொடுக்குறாங்க, சார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நியூமராலஜி வகுப்பு, நாங்கள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் நம்பர் மாற்றினோம், பாஸ்வேர்டெல்லாம் சேஞ்ச் பண்ணோம், ஏடிஎம்னுடைய பாஸ்வேர்டு, கூகுள் பே, ஃபோன்பே அதனுடைய பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணோம், செம்ம ரிசல்ட்டு சார், அற்புதமாக இருக்குது, இப்போ வந்து எங்களுக்கு வந்து பணம் வந்து சரளமாக வந்துட்டுருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, நீங்களும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வகுப்புகள் வந்து வாங்கி படிச்சுக்கலாம், வகுப்புகள்லாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு கன்சல்டிங் எடுத்து என்னுடைய நம்பர் இந்த நம்பர் வந்து எனக்கு வந்து யோகமாக இருக்கா, இது பணத்தை தருமா தராதா, பணத்தை தரதுக்கு நான் என்ன மாதிரி நம்பரை வந்து யூஸ் பண்ணணும், எப்படி பாஸ்வேர்டு வைக்கணும், அது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதெல்லாம் சிங்கிள் கன்சல்டிங் தான், தனித்தனி வந்து கிடையாது, நம்மள்கிட்ட எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல் பேக்கப்லேயே வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ரைட், இப்போ அடுத்த டாபிக் போகலாம்.